இந்த வருடம் 2020 மற்றும் 21 பத்மஸ்ரீ விருது பெற்ற சிறப்பு குழந்தைகளின் வாழ்வில் ஒளி விளக்கேற்றிய தமிழகத்தை சேர்ந்த அமர் சேவா சங்க நிறுவனர் எஸ் ராமகிருஷ்ணன். தன்னலம் இல்லாமல் சேவையாற்றிய ஒரு உயர்ந்த மனிதர், உன்னதமான மனிதரை பத்தி தான் இன்னைக்கு அமுதமொழி சேனல்ல நாம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், குற்றாலம் பக்கத்துல ஆயக்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல மிக பெரிய ஒரு சேவைய ரொம்ப சைலண்டா செஞ்சிட்டு இருக்காருங்க அமர் சேவா சங்க நிறுவனர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். இவரை பத்தி சொல்லணும், ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தோழா அப்படின்னு சொல்லி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த படத்தை பார்த்திருப்போம். அதுல மெயின் ஹீரோவான நாகார்ஜுனா கேரக்டர்னுடைய போர்ட்ரேட் ரெப்ரசன்டேஷன் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் ஐயா. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை வச்சுதாங்க நாகார்ஜுனுடைய கேரக்டரே படைக்கப்பட்டது. நாகார்ஜுனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் நல்லா பேச முடியும், அவருடைய மூளையானது நல்லா செயல்படும், ஆனா கழுத்துக்கு கீழே உடம்புல எந்த பாட்டுமே செயல்படாது, உணர்வுகள் தொடு உணர்வு எதுவுமே இருக்காது. அவர் தன்னுடைய எல்லா வேலைகளையுமே செய்யறதுக்கு ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இது தாங்க எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களினுடைய உண்மையான நிலையுமே. பிறவிலேயே அவருக்கு இந்த குறைபாடானது இல்லைங்க. பட்டாம்பூச்சிகள் பூத்து குலுங்கி அவரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலுடைய லட்சிய கனவை அடையக்கூடிய உன்னதமான இளமை பருவத்துல தாங்க அவருக்கு வாழ்க்கையில இப்படிப்பட்ட மிகப்பெரிய டிராஜடி நடந்தது. அவர் தன்னுடைய இன்ஜினியரிங் 4வது வருடம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது நேவல் ஆபீசர் செலெக்ஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி போறாருங்க. அந்த செலெக்ஷன் முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் வாழ்க்கையில அவர் சந்திக்கிறாரு. அதுல அவருக்கு சர்வைக்கல் ஸ்பைன்ல அடிபட்டுருச்சு. வீல் சேர்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது வருது. துரதிருஷ்டவசமா திருப்பி திருப்பி பட்ட இடத்திலேயே படுறதின் மூலமா மூணு தடவை அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அதனால அவருக்கு ஒரு சர்ஜரி செய்யப்பட்டது. அந்த சர்ஜரி ஃபெயிலியர்ல முடிஞ்சதுனால தலை தவிர உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் எதுவுமே செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறார். இதுதான் தன்னுடைய வாழ்க்கை, இதுதான் முற்றுப்புள்ளி, இதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற உண்மை அவரை உணர ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கையில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அவனுடைய உடன் பிறந்தவர்கள், தாய் தந்தையர்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. பினான்சியலாவும் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இருந்தாலும் ஒரு செய்தித்தாளை படிக்கிறதுக்கு கூட அவர் இன்னொருத்தனுடைய உதவியை நாட வேண்டியது இருக்கு. இன்னும் பல ஏதாவது ஒரு இடத்துல அறிக்கணும் அப்படின்னு சொன்னா கூட பிரத்யாரை கூப்பிட்டு அரிச்சு விட வேண்டிய நிலைமை. வாழ்க்கையே நொந்து போறார். என்னதான் பண்ண போறோம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது புரியல. படுத்த படுக்கையா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கடத்த வேண்டியதா இருக்கு. எந்திரிச்சு நட்டமா உட்கார்ந்து டிவி கூட பார்க்க முடியலங்க. அவருடைய ஒரே ஒரு உற்ற நண்பனா வானொலி மட்டும்தான் இருக்கு. அப்ப ஒரு நாள் 1989 வருடமானது ஊனமுற்றோர் ஆண்டாக அறிவிக்கப்படுகின்றது. அதாவது இன்டர்நேஷனல் disabled personalities year அப்படின்னு சொல்லி அறிவிப்பானது வருகின்றது. அப்ப கேக்கும்பொழுது எனக்கு மட்டும் இந்த நிலைமை இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் இது மாதிரி இருக்காங்க. ஆனா அது எனக்கு அது உடன் பிறந்தோரினுடைய சப்போர்ட் இருக்கு. அம்மா அப்பா அன்பா பாத்துக்கிறாங்க. 10 நிமிஷத்துக்கு மேல அவரால் அவருடைய உடம்பானது சூக பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. யாராவது ஒருத்தர் தூக்கி அவர் அதை கழுத்துல இருந்து தூக்கி உடம்ப லேசா அசைய வச்சுட்டு திருப்பி அவரை சேர்ல உட்கார வைக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு யாரும் இருக்காங்க. ஆனா இது எதையுமே செய்யாம இளம் வயசுலேயே ஊனமுற்றவங்கள பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட்டும் இல்லை. இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை என்ன தீர்வை சொல்ல போகுது, நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற கேள்வி தாங்க அவர் சேவா சங்கம் அப்படிங்கிற மிகப்பெரிய நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. என்ன பண்றாரு, சாயந்தரம் இருக்கக்கூடிய நேரமானது ரொம்ப போரிங்கா இருந்தது. அவருடைய ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சில ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கணும்னு ஆரம்பிச்சார். நம்மளால பேச முடியுமே, அந்த குழந்தைகளை எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி டியூஷன் எடுக்கிறாருங்க. முதல் முதல்ல 5 குழந்தைகளை வச்சு டியூஷன் எடுக்கிறாரு. அப்படியே நாளுக்கு நாள் குழந்தைகளினுடைய எண்ணிக்கையானது அதிகமாயிட்டே போகுது. முதல் முதல்ல சிவா சரஸ்வதி வித்யாலயா அப்படிங்கிற ஒரு ஸ்கூல், அதாவது ஒரு குடிசைய ஆரம்பிக்கிறாரு. அந்த குடிசையில 5 குழந்தைகள் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த ஸ்கூலானது ஆரம்பிக்கப்படுது. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், விஸ்தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பல பேர்கிட்ட இருந்து ஃபண்ட் கேக்குறாருங்க. வீல் சேர்ல போறாரு. அந்த வீல் சேர தள்ளுறதுக்கும் ஒரு நண்பன் கூட துணை இருக்கிறார். போய்கிட்டே இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஃபண்ட்ஸ் சேர ஆரம்பிக்குது. அப்பதாங்க ஆயக்குடி அப்படிங்கிற இடத்துல
ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சேவை சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே அவருக்கு உதவி செய்யறாங்க. 14,000 சிறப்பு குழந்தைகள் வாழ்க்கையில ஒளிவிளக்கேற்றி வச்சிருக்காரு. இதுல இன்னொரு நோட்டபிளான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லீங்கன்னா, இவருடைய காதல் மனைவி லட்சுமியை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. இவருக்கு பேப்பர் படிக்கிறதுல இருந்து செல்போன் பேசுறது வரைக்கும் அத்தனை கடமைகளையும் செஞ்சுகிட்டே இருக்கக்கூடியவங்க தான் இவங்களுடைய மனைவி. இவங்களுடைய காதலை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். இன்றைய காதலானது காமம் இல்லாமல் காதல் இல்லை, காதல் இல்லாமல் காமம் இல்லை, இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா ஷேக்ஸ்பியரினுடைய பிளட்டோனிக் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, தெய்வீக காதல் அப்படின்னு சொன்னா இவங்கள காதலை தான் நான் முதல் முதல்ல சொல்லுவேங்க. எப்படி இவர் மேல காதல் அப்படின்னு சொன்னா, இந்த நிலைமையிலையும் மற்றவர்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்வேகத்தோட வைராகியமா செய்யறாரு இல்லையா, அந்த எண்ணம் தான் இவரை எனக்கு காதலிக்க வச்சது. இவருக்கு வாழ்க்கை துணிவியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை விட ஆதர்ஷ தம்பதிகளை உலகத்துல பார்க்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஃபீனிக்ஸ் மனிதர்கள்னு சொல்லி எங்கெங்கயோ தேடுறத விட இவங்க தான் உண்மையான ஃபீனிக்ஸ் மனிதர்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு தூண்டுகோலானது தேவைப்படுது, ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது, கண்டிப்பா தேவைப்படுது. எல்லாருமே எரிகின்ற விளக்குகள் தான். தூண்டுகோலா இருக்கக்கூடியவங்க யாரு அப்படிங்கிறது தான் உங்களுடைய மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ். அமர் சேவா சங்கத்தினுடைய நிறுவனர் எஸ் ராமகிருஷ்ணன் உங்களுடைய ஒரு ரோல் மாடலா வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில சாதிக்க முடியும். வெற்றியும் நமதே, நாளையும் நமதே. பை ஃப்ரெண்ட்ஸ்.